கோயம்பேடு பஸ் ஸ்டாப் வந்தப்புறம் அதோட ரேட் இப்போ எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி தான் இந்த குத்தம்பாக்கம் பஸ் டெர்மினலும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரைஸ் எல்லாமே பயங்கரமாக ஹையாக ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ஒரு ப்ரீமியமான லொக்கேஷன் இது. ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டரில் யூவிபி சிட்டி இருக்குது, பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா குயின்ஸ்லேண்ட் இருக்குது, லயோலா காலேஜ் இருக்குது, குத்தம்பாக்கன்ற ஒரு மிகப்பெரிய பஸ் டெர்மினல் இங்கே கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இங்கே வந்து ஜஸ்ட் ஒரு 1.6 கிலோமீட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குத்தம்பாக்கம் பஸ் டெர்மினல் இங்கே கட்டிக்கிட்டு இருக்காங்க. மெட்ரோ கனெக்டிவிட்டியும் வருது, ஃப்ரம் கோயம்பேடு டு குத்தம்பாக்கம் மெட்ரோ கனெக்டிவிட்டியும் வருது. இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸு கார்லாம் வந்து போயிட்டு வந்திருக்கிற ஏரியா தான். கேஜி அப்பார்ட்மெண்ட்ஸும் வர வழியிலேயே நீங்கள் பார்க்கலாம், ரெசிடென்ஷியல் ஹவுஸ் நிறைய பார்க்கலாம், சுற்றி வந்து வீடு தான் கட்டியிருக்காங்க. இவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்கிற இடத்துல வாங்கணும்னு கண்டிப்பாக எல்லாருமே ஆசைப்படுவாங்க. ஸோ அதுக்கு ஒரு சூப்பரான ஆப்ஷன் இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்ஜெட் ஆஃப் சென்னை, இட்ஸ் மீ டின்டோ. ஸோ கைஸ், இன்னைக்கு நம்ம சென்னையில் ஒரு சூப்பரான எல்லா வசதியுமே இருக்கிற ஒரு லே அவுட் பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கோம். எல்லா இடத்துலையுமே வந்து ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இப்போ எல்லாருமே பார்க்கறது என்னன்னா எல்லா வசதியாக இருக்கணும், நல்ல மெயினாக இருக்கணும், ஃபியூச்சரில் வந்து நல்ல பயங்கரமாக பூம் ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. அப்படி ஒரு சூப்பரான ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம். எந்த இடம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இங்கே நியர்பைலாம் என்ன இருக்குன்றது அப்படி சொல்கிறோம் பாருங்கள். இங்கேருந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஈவிபி சிட்டி, ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டரில் ஈவிபி சிட்டி இருக்குது, ஈவிபி சினிமாஸ் இருக்குது, பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா குயின்ஸ்லேண்ட் இருக்குது. ஸோ சொல்லும் போதே தெரிஞ்சிருக்கோம் இது எந்த மாதிரி ஏரியான்னு. லயோலா காலேஜ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வெறும் 6 கிலோமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டலூர் டு பூந்தமல்லி அந்த அவுட்டர் ரிங் ரோடு வந்து கனெக்டிவிட்டி இருக்குது. இதெல்லாம் விட முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் மிகப்பெரிய பஸ் டெர்மினல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கோயம்பேடு தான். ஆனால் இப்போ அந்த கோயம்பேடு சகாப்தமே முடிஞ்சு போச்சு, கிளாம்பாக்கம் தான் நெக்ஸ்ட். கோயம்பேடு அப்படியே கிளாம்பாக்கத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு ஒரு மிகப்பெரிய பஸ் ஸ்டாப் வந்து இங்கே கட்டிக்கிட்டு இருக்காங்க, குத்தம்பாக்கன்ற ஒரு மிகப்பெரிய பஸ் டெர்மினல் இங்கே கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இங்கே வந்து ஜஸ்ட் ஒரு 1.6 கிலோமீட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குத்தம்பாக்கம் பஸ் டெர்மினல் இங்கே கட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து மெட்ரோ கனெக்டிவிட்டியும் வருது, ஃப்ரம் கோயம்பேடு டு குத்தம்பாக்கம் மெட்ரோ கனெக்டிவிட்டியும் வருது. ஸோ எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கிற ஒரு சூப்பரான லேஅவுட்டை பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குது, இவங்க என்னென்ன மாதிரியான ப்ரைஸஸ்லேருந்து தந்துக்கிட்டு இருக்காங்க, என்னென்ன லேஅவுட் இருக்குன்னு ஒன்றுனா பார்த்து தெரிஞ்சுப்போம். ஸோ வாங்க அப்படியே உள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைடெக் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் ரோட் ப்ராஜெக்ட். ஸோ நீங்கள் அப்படியே பார்க்கலாம், இங்கே பாருங்கள், ஒரு ஆன் ரோட் ப்ராஜெக்ட் தான் இது. வந்து ஆல்ரெடி ஃபேஸ் ஒனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 ஏக்கரில் வந்து இவங்க போட்டிருக்காங்க. 11 ஏக்கரில் வந்து ஃபேஸ் ஒன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஏன்னா இது வந்து இது அந்த அளவுக்கு ஒரு ஹை டிமாண்டான ஏரியா. இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸு கார்லாம் வந்து போயிட்டு வந்திருக்கிற ஏரியா தான். இந்த லே அவுட்டுக்கு வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, அதே மாதிரி பனிமலர் காலேஜ் இருக்கு, ஸோ பெட்ரோல் பங்க் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஏரியா நியர்பைலேயே நிறைய இருக்கு. இந்த ப்ராஜெக்டோட ஒரு பெனிஃபிட்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபேஸ் ஒன். ஆல்ரெடி வந்து ஃபேஸ் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 ஏக்கரில் கிட்டத்தட்ட ஒரு 200 பிளாட்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. இது எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இங்கே வந்து பாருங்கள், ஒரு சில ப்ராஜெக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சின்ன போர்ஷன் மட்டும் வந்து பார்க் மாதிரி ரெடி பண்ணி, ஸோ இதுதான் பார்க் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபுல்லாகவே வந்து ஒரு பார்க் வியூ அந்த மாதிரி தான் வந்து கட்டி வச்சுருக்காங்க. ப்ளாட்டுக்கு வர வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா கேஜி அப்பார்ட்மெண்ட்ஸும் இருக்குது. கேஜி அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து நல்ல ஒரு ப்ரீமியமான அப்பார்ட்மெண்ட். கேஜி அப்பார்ட்மெண்ட்ஸும் வர வழியிலே நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ளாட்டுக்கு வரவங்களுக்கு வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து கெஸ்ட் ஹவுஸ், இங்கே வரவங்களுக்கான கெஸ்ட் ஹவுஸ் இது. இந்த பேனர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ கனெக்டிவிட்டி, நாங்கள் ஜஸ்ட் லைக் தான் சொல்லலை, மெட்ரோ கனெக்டிவிட்டி இங்கேருந்து ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டர்ஸ்லேயே இருக்குது. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாப்பில் 1.8 கிலோமீட்டர்ஸ்லேயே வந்து 1.5 கிலோமீட்டர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ கனெக்டிவிட்டி இருக்குது ஃப்ரம் கோயம்பேடு. இது வந்து ஃபேஸ் டூ, சுற்றி பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி எல்லாமே செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 6 ஏக்கரில் 187 பிளாட் இவங்க வச்சுருக்காங்க. ஸோ இங்கே லே அவுட் வந்து பார்த்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 3500 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் இங்கே லே அவுட்லாம் இருக்குது. இது வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அம்யூனிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சாதா தார் ரோடு போடாமல் ஃபேவர் பிளாக் ரோடு தான் இங்கே எல்லாமே போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்குது இங்கே ஃபுல்லாகவே. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கிளப் ஹவுஸுமே இருக்குது. இங்கே வெறும் ஒரு 35 ஃபீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கிற ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் தான் இது. ஸோ இதெல்லாம் மட்டும் இல்லாமல் சுற்றி எப்போவுமே 24/7 வந்து சிசிடிவி கேமரா இருக்கும்.
நம்ம லேஅவுட்டை சுற்றி காம்பவுண்ட் செவரு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் ஹவுஸ் நிறைய பார்க்கலாம். சுற்றி வந்து வீடு தான் கட்டியிருக்காங்க. இதுதான் வந்து நம்ம லேஅவுட்டோட ஸ்கெட்சு. ஸோ இதுதான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த 6 ஏக்கர்ஸ். இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேவலூர் குப்பம் பஞ்சாயத்து பூந்தமல்லி. ஸோ இங்கே தான் வந்து நம்மளோட லேஅவுட் இருக்குது. அரௌண்ட் 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 3000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். எல்லா பிளாட் சைஸும் அவைலபிள் இருக்குது. எல்லா ஃபேஸிங்கும் இருக்குது. ஈஸ்ட் இருக்குது, வெஸ்ட் இருக்குது, நார்த் இருக்குது, சவுத் இருக்குது. உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். இங்கே வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டான வியூ கிடைக்கணுன்றதுக்காக இந்த ப்ரௌச்சரே கொடுத்துருவோம். இதிலே வந்து கிட்டத்தட்ட இப்போ நான் சொன்ன டீட்டெயில் எல்லாமே இருக்கும். இது வந்து சென்னை டு பெங்களூர் ஹைவே ரோடு. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டோர் ரிங் ரோடு கனெக்டிவிட்டியும் இருக்குது. இங்கே ஐடி கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா வந்து திருமழிசை டவுன்ஷிப் சிட்கோ ஐடி கம்பெனியும் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி நியர்பையில் வந்து சவிதா மெடிக்கல் இன்ஜினியரிங் யூனிவர்சிட்டி இருக்குது, சென்ட் ஜான்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது. இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இவிபி ஃபிலிம் சிட்டி இருக்குது. மெட்ரோ ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளாட்லேருந்து வெறும் 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வந்து மெட்ரோ கனெக்டிவிட்டி இருக்குது. ஸ்பாட் அண்ட் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பூந்தமல்லி நியர்பையில் கேஎஃப்சி, அதை விட மிகப்பெரிய அப்பார்ட்மெண்ட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கேஜி அப்பார்ட்மெண்ட். நம்மளோட ஆன்ரோட் பிளாட், பஸ்ஸு போயிட்டு வர அதே ரூட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே நடந்தே போகலாம். கேஜி அப்பார்ட்மெண்ட்டும் இங்கே பக்கத்துலேயே இருக்குது. ஹாஸ்பிட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் இங்கேருந்து நியர்பைலேயே இருக்குது. இதுதான் வந்து நம்ம லொக்கேஷனோட அட்வான்டேஜ். நம்மளோட பிளாட் வந்து 100% சிஎம்டிஏ ரெரா அப்ரூவ்டு. இங்கே வந்து கிட்டத்தட்ட 167 பிளாட்ஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி 6 கிலோமீட்டரில் இங்கேருந்து பூந்தமல்லி பஸ் ஸ்டாப், 5 கிலோமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் ரிங் ரோடு இருக்குது, வெறும் 2 கிலோமீட்டரில் குத்தம்பாக்கம் பஸ் டெர்மினல் இருக்குது. ஸோ அதுதான் வந்து மெயினான ஏரியா. இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்பேடு பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்கிற ஏரியாலாம் வந்து ரேட்டு கம்மியாக தான் இருந்தது. கோயம்பேடு பஸ் ஸ்டாப் வந்தப்புறம் அதோட ரேட் இப்போ எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். கிளாம்பாக்கம் சுற்றி சரௌண்டிங்கும் வந்து பயங்கரமாக பூம் ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி தான் இந்த குத்தம்பாக்கம் பஸ் டெர்மினலும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரைஸ் எல்லாமே பயங்கரமாக ஹையாக ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ஒரு ப்ரீமியமான லொக்கேஷன் இது. இவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்கிற இடத்துல வாங்கணும்னு கண்டிப்பாக எல்லாருமே ஆசைப்படுவாங்க. ஸோ அதுக்கு ஒரு சூப்பரான ஆப்ஷன் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உடனே வீடு கட்டி ரெசிடென்ஷியலாக வரணும்னு நினச்சாலும் உடனே நீங்கள் வந்து இங்கே வீடு கட்டி நீங்கள் குடி வரலாம். இல்லை இன்வெஸ்ட் பண்ணணும், எனக்கு ஒரு 1 or 2 இயர்ஸில் வந்து நல்ல ப்ரைஸ் வந்து அதிகமாகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் இது ஒரு சூப்பரான ஆப்ஷன். ஏன்னா வந்து இங்கே ஆல்ரெடி சொன்ன மாதிரி எவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்குது. இன்னும் அந்த பஸ் டெர்மினல்லாம் வந்துடுச்சுன்னா ப்ரைஸ்லாம் பயங்கரமாக அதிகமாகிடும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பார்க்குறவங்களுக்கும் இது நல்ல ஒரு சூப்பரான ஆப்ஷன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இவங்களோட காண்டாக்ட் நம்பர் நம்ம வீடியோ மேலே இருக்கும். நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் இது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இவங்களோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 22,50,000 தந்துக்கிட்டு இருக்காங்க. பர் ஸ்கொயர் ஃபீட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 3,750 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வருது. முன்னாடி சீக்கிரமாக வரவங்களுக்கான ஒரு ப்ரீமியம் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரமாக வந்து நீங்கள் புக் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அந்த அளவுக்கு நாங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிளாட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ப்ரைஸில் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். இன்வெஸ்ட் பண்ணணும், பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இன்னொரு வீடியோ சந்திப்பான் சைனிங் ஆஃப். இட்ஸ் மீ டின்டோ. டாடா பாபா, சி யூ அண்ட் டேக்.